ஒரு ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் படகு ஓட்டிதான் வரு வருமானத்துல குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். ராமையா ரொம்பவும் நல்லவன். ஆனா தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறதுனாலயே யாரும் அவனுடைய படகுல போகவும் மாட்டாங்க. அவன் கிட்ட யாரும் முகம் கொடுத்து பேசவும் மாட்டாங்க. என்ன ஜானகி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பாருங்க, வீட்டுல மளிகை சமாத்தியிருந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உங்ககிட்ட எப்பத்துல இருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா வாங்கிட்டே வரமாட்டீங்க. தினமும் நீங்க இப்படி வெறும் கையோட வந்தா அப்புறம் நான் என்னதான் சமைச்சு வைக்கிறது? இன்னைக்கு படகு நல்லதா ஓடுச்சு. இதோ இந்த 100 ரூபாய். இந்த 100 ரூபாயில என்னங்க வாங்க முடியும்? படகு ஓட்டுறவனோட வருமானம் வேற எவ்வளவு இருக்கும் சொல்லு? அதுலயோ நான் தாழ்ந்த கொள்ளன்றதுக்காக என் படகுல யாருமே ஏற மாட்டாங்க. ஆனா பக்கத்து ஊருக்கு நதி வழியா போகணும்னு பார்த்தா அதுக்கு உங்க படகு மட்டும்தானங்க இருக்கு? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கம்மி வருமானம் வருதா? ஆமா, ஜனங்க எல்லாரும் நீச்சல் அடிச்சு கூட அந்த கரைக்கு போயிடுறாங்க, ஆனா என் படகுல யாருமே ஏற மாட்டாங்க. காரியம் செய்யறதுக்காக தான் அங்க வராங்களே தவிர வேற யாருமே அந்த நதி பக்கம் வரவே மாட்டாங்க. எல்லாருக்கும் கஷ்டமா இருந்தாலும் காட்டு பக்கம் தான் போறாங்க. கொல பைத்தியம் ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க. ஆமா, இனிமே அந்த துர்கா தேவி தான் நம்மள காப்பாத்தணும். அப்படி ஜானகி வீரையா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஆத்தங்கரையில நிறைய பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க. என்ன இது, எப்பவுமே நதிக்கு பக்கத்துல ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேரு இங்க கூட்டமா இருக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு ராமையா பக்கத்துல போய் பார்த்தா. அப்போ அதே ஊரை சேர்ந்த வேணு அப்படிங்கிறவன் ஒரு பெரிய படகு வாங்கி அங்க நிப்பாட்டி இருந்தான். பாருங்க, இதான் என்னோட படகு. எல்லாரும் இந்த படக உங்க சொந்த படகு மாதிரி நினைச்சுக்கோங்க. தினமும் நிறைய புலியும் சிங்கமும் தெரியற இந்த காட்டு வழியில ஜனங்க நடந்து போறத பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. அதுக்குதான் உங்களுக்காக இந்த படக வாங்கினேன். இனிமே நீங்க என்னோட படகுல பயணம் செய்யலாம். முதல் வாரத்துக்கு என்னோட படகுல ஃப்ரீயாவே பயணம் செய்யலாம். அப்படி வேணும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கும் போது எல்லாருமே அந்த படகுல ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. டேய் வேணு, நீ செய்யறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்ன ராமையா, என்ன நீங்க என்ன பேசுறீங்க? நான் எப்பத்துல இருந்தோ இங்க படகு ஓட்டிக்கிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது எனக்கு போட்டியா? நீ இப்ப இங்க வந்து படகு ஓட்டினா எப்படிரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது வியாபாரம் அவ்வளவுதான். ஆமா, உன்ன மாதிரி தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவங்க என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட பேச கூட கூடாது. போ இங்கிருந்து போ. அப்படி அந்த நாள்ல இருந்து ஊஜனங்க எல்லாருமே ஆபத்தான காட்டு வழியில போறதை விட்டுபிட்டு வேணுவோட படகுல ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பவும் யாருமே ராமையாவோட படகுல ஏறி போகவே இல்லை. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. வேணுவுக்கு நல்ல வருமானம் வந்ததுனால அவன் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெரிய படகா வாங்கினான். பாத்தியா ஜானகி, யாருமே என் படகுல ஏறதுக்கு முன் வரவே மாட்டாங்க. எல்லாருமே அந்த பெரிய படகுல தான் போறாங்க. பாருங்க, தாழ்ந்த குளத்துல பிறந்தது நம்ம செஞ்ச பாவங்க. நம்ம வாழ்ற வரைக்கும் இதெல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி ஜானகி ராமையா வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆத்தங்கரையில படகு கிட்ட ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னங்க, அந்த நதிக்கு பக்கத்துல யாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லி ராமையா போய் பார்த்தப்போ அவனுடைய குளத்தை சேர்ந்த ரவி அவன் குழந்தை கூட அங்க நின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தான். டேய் ரவி, என்ன ஆச்சுடா? பாத்தீங்களா ராமையாப்பா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அவளை காட்டணும், ஆனா இந்த வேணு அவனோட படகுல என்னை ஏத்திக்கவே மாட்டான். ஏன்னா நீ தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவன், உன்னை மட்டும் என் படகுல ஏத்திக்கிட்டா அப்புறம் என்னோட படகுக்கே தீட்டு வந்துடும். நீயும் உன்னோட பொண்ணும் இந்த படகுல ஏறதுக்கு நான் விடவே மாட்டேன். அப்படி சொல்லாத வேணு, என் பொண்ணு சாவுக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவன்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவனுக்கு மனசு இல்ல. கல்லு, கவலைப்படாத, அதான் என் படகு இருக்குல்ல, என் படகுல நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லி ராமையா ரவியையும் அவனுடைய பொண்ணையும் படகுல ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். ஆனா கொஞ்ச தூரத்திலேயே அவனுடைய பொண்ணு இறந்து போச்சு. ரவிய பார்த்து ராமையா ரொம்பவும் வருத்தப்பட்டான். அதுக்கப்புறமா குழந்தைக்கு செய்ய வேண்டிய இமச்சடங்கை செஞ்சு முடிச்சுட்டு ராமையா கவலையா வீட்டுக்கு வந்தான். என்னங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? இந்த மனுஷங்களுக்கு மனித நேயமே செத்து போயிடுச்சு ஜானகி. என்னங்க, வீட்டுல மளிகை சாமான் சுத்தமா காலி ஆயிடுச்சுங்க. கஞ்சி காய்ச்ச கூட வீட்டுல எதுவுமே இல்லங்க. நாளைக்கு மட்டும் நான் படகு ஓட்டி பணத்தை சம்பாதிச்சா நம்ம வாழலாம். இல்லனா அந்த துர்கம்மா நம்ம தலையில இப்படிதான் எழுதிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நதியில விழுந்து நம்ம செத்து போலாம். அப்படி ராமையா அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே படகு கிட்ட போனா.
இந்த பக்கம் வீட்டுல ஜானகி துர்கை அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா. அம்மா துர்கம்மா, நாங்க எப்பவும் யாருக்கும் எந்த ஒரு அநியாயத்தையும் செய்யல. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்குமா இவ்வளோ கஷ்டம்? எங்களை எப்படியாவது இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துமா? உடனே துர்கை அம்மனும் அவனுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு ராமைய பக்கத்துல போனாங்க. இங்க பாருப்பா, நான் அடுத்த கரைக்கு போகணும், கொஞ்சம் படகு எடு. என்னது படகு எடுக்கணுமா? உங்களை பார்த்தா ஏதோ பெரிய வீட்டு பொம்பளை மாதிரி இருக்கு, ஏன் படகுல எப்படி ஏறுவீங்க? ஏன் ஏறக்கூடாதா? அது இல்ல, உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களை ஓட்டுற படகுக்காரரு இன்னும் வரல, நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க. பாரு, நான் இந்த படகுல தான் ஏறுவேன். அப்படி ராமையாவோட படகுல ஏறி உக்காந்தாங்க துர்கையம்மன். ராமையா படகு ஓட்ட ஆரம்பிச்சான். ஆனா கொஞ்ச தூரம் போகும்போதே பாரம் அதிகமானதுனால படகு அங்கிருந்து நகரவே இல்ல. என்னாச்சு, இந்த படகுல நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம், ஆனா படகு நகர மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னதும் அம்மன் சிரிச்சு அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறி ராமையாவுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அப்போ அம்மன் ராமையாவை பார்த்து, ராமையா, உன்னோட நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே இந்த படகு ஒரு தங்க படகா மாறப்போகுது. இதுல எத்தனை பேர் ஏறினாலும் இன்னொருத்தவங்களுக்கு இதுல இடம் இருக்கும். அதனால இனிமே இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே கண்டிப்பா உன்னோட படகுல மட்டும்தான் ஏறுவாங்க. அப்படி ராமையாவுக்கு வரம் கொடுத்து அம்மன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அன்னையில இருந்து ராமையாவோட படகு தங்க படகு அப்படிங்கறதுனால ஊஜனங்க எல்லாருமே அதுல போகதான் ஆசைப்பட்டாங்க. ஒரு கிராமத்துல கல்யாணி அப்படிங்கிற ஒரு ஏழை பெண் இருந்தா. அவளோட கணவர் பெயர் லோகேஷ். அவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தா, அவளோட பேரு ஈஷா. கல்யாணி ஸ்வீட்டுங்களை செஞ்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. பாவம், அவளோட கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட காலை இழந்துட்டாரு. பாவம், அன்னில இருந்துதான் கல்யாணி ஸ்வீட் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அவளோட குடும்பத்தை அவ நடத்திக்கிட்டு இருந்தா. ஈஷா, ஈஷா, என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கம்மா. ஹா, கொஞ்சம் அந்த கடலை மாவை இங்க எடுத்துட்டு வாமா, அம்மா கொஞ்சம் வேலையா இருக்க. ஹா, சரிங்க அம்மா. ஹா, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டாமா, கேட்டதுமே முடியாதுன்னு சொல்லாம எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு. எனக்கு தேங்க்ஸ்லாம் ஒன்று வேணாம், நாளைக்கு ரெண்டு லட்டு அதிகமாக கொடுங்க, அது போதும். ஹா, ஆமாம், இவ்வளோ தீவிரமாக படிச்சுக்கிட்டே இருக்கியே, நாளைக்கு ஏதாவது பரீட்சை இருக்கா? நாளைக்கு இல்லைம்மா, நாளானிக்கு பெரிய எக்ஸாம் இருக்கு, அதுக்காக தான் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹா, சரி சரி, நீ இப்போ போய் நல்லா படிமா. ஹா, சரிங்கம்மா. அப்படி ஈஷா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கல்யாணி எல்லா விதமான ஸ்வீட்ஸையும் தயார் செஞ்சு வச்சுட்டா. அம்மா, இன்னைக்கு எதுக்குமா இவ்வளோ விதவிதமா ஸ்வீட் செஞ்சிருக்க? ஹா, அது ஒரு பெரிய வீட்ல இருந்து ஸ்வீட்ஸ் வேணும்னு ஆர்டர் வந்துச்சுமா, அதுக்கு தான் இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்க. அப்போ லோகேஷ் பொறுமையா நொண்டி நொண்டி அவரோட வீட்டுக்கு வந்தாரு. கல்யாணி, இந்த அம்மனோட குங்குமம் அப்படி பிரசாதமும். அப்பா, உங்ககிட்ட எத்தனை முறைப்பா சொல்றது இப்படி செய்யாதீங்கன்னு? என்னாச்சு ஈஷா? நீங்க கொஞ்சம் நடந்தாலே உங்க காலுக்கு ரொம்ப அதிகமா வலிக்கும். அப்படி இருக்கும்போது துர்கை அம்மனோட கோவில் மொத்தத்தையும் சுத்தம் செஞ்சா இன்னும் எவ்வளவு வலிக்கும்? அம்மனுக்கு சேவை செஞ்சா நிஜமா எந்த வலியும் வராது. துர்கா தேவிக்கு சேவை செய்யணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா? ஆமா, ஆனா எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வீடு முழுக்க ஸ்வீட்ஸ் வாசனையாவே இருக்கு. இந்தாங்க இந்த முதல் ஸ்வீட்ட அம்மன் கிட்ட வச்சு வணங்கிட்டு வாங்க. ஆ, சரி, இங்க கொடு. இப்படி கல்யாணி செஞ்ச அந்த முதல் ஸ்வீட்ட துர்கை அம்மனுக்கு முன்னாடி வச்சு வணங்கினாரு லோகேஷ். இன்னொரு பக்கம் கல்யாணி என்னவோ அவ செஞ்ச ஸ்வீட் எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அதை டெலிவரி செய்யறதுக்காக வெளியே கிளம்பினா. ஐயோ கல்யாணி, இவ்வளோ வெயில்ல நீ வெளியே போறது முக்கியமா? ஒரே வழியா ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் சாயந்தரமா டெலிவரி பண்ணலால? அது முடியாதுங்க, அவங்க வீட்டில் சாயந்தரம் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கா, அதுக்கு தான் அவங்க மதியானமே ஆர்டரை டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ வெயில போனால் உன்னோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதெல்லாம் பரவாயில்லங்க, நமக்கு பணம் கிடைச்சதுன்னா நமக்கு தானே லாபம். என்னை மன்னிச்சிரு கல்யாணி. ஐயோ எதுக்குங்க, என்னோட ஆரோக்கியத்தினால தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும்ல. அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்ப நீங்க நல்லா ஓய்வெடுத்துக்கோங்க, நான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி
கல்யாணி அவளோட ஸ்வீட்டு கூட எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா. அப்பா என்ன, இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கே. நாளுக்கு நாள் இந்த வெயில் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. சீக்கிரமா ஸ்வீட்டை டெலிவரி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். இப்படி கல்யாணி அந்த ஸ்வீட்ஸை டெலிவரி செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்ப போகும்போது வழியில லக்ஷ்மி அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை பார்த்தா. ஹா, நல்லா இருக்கியா கல்யாணி? ஹா, நான் நல்லா இருக்கிறேன் லக்ஷ்மி. ஹா, நாளைக்கு என் வீட்டில் சத்யநாராயணா பூஜை இருக்கு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு தான் நாளைக்கு எனக்கு பூஜைக்கு ஒரு 10 கிலோ லட்டு வேணும். ஹா சரிங்க லக்ஷ்மி, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறேன். ஹா, நாளைக்கு காலையிலேயே எனக்கு ஸ்வீட் எல்லாம் வேணும். ஹா சரிங்க. இப்படி கல்யாணிக்கு இன்னொரு ஸ்வீட் ஆர்டர் வந்ததுமே அவ ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனா. என்ன கல்யாணி, வெயில்ல போன ரொம்ப சோர்ந்து போய் வருவேன்னு பார்த்தா இப்படி சந்தோஷமா வந்துகிட்டு இருக்க? ஹா, ஒரு ஆர்டர் டெலிவரி கொடுத்தனோ இல்லையோ அதுக்குள்ள இன்னொரு ஆர்டர் வந்துருச்சுங்க. ஓஹோ, அதுக்கு தானா இவ்வளோ சந்தோஷம்? ஹா, உடனே லட்டு செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்படின்னு கல்யாணி லட்டுங்களை செய்ய ஆரம்பிச்சா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ அம்மா, என்னமா ஆச்சு அப்படின்னு கல்யாணியோட முகத்துல தண்ணிய ஊத்துனா ஈஷா. உடனே கல்யாணி கண்ணை திறந்தா. கல்யாணி, என்ன ஆச்சு உனக்கு? மயக்கம் வந்துருச்சுங்க. வேணான்னு சொன்னா கூட கேட்காம வெயில போயிட்டு வந்தல, அதான் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குங்க. ஐயோ, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு லோகேஷ் கிளம்பி போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் டாக்டர் கல்யாணிய செக் பண்ணிட்டு இப்படி சொன்னாரு. உனக்கு வெயில் ஒத்துக்கல, அதான் இப்படி ஆகிருக்கு. இந்த நேரத்துல நீ ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இன்னும் நிறைய ஸ்வீட்டு செய்யணுங்க. அட, டாக்டர் சொன்னதை நீ கேக்கலையா? ரெஸ்ட் எடுக்கலன்னா அப்புறம் எப்படி? ஒரு பக்கம் பூஜைக்கு ஸ்வீட்டு கொடுக்கறேன்னு நான் அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேனேங்க. இப்போ உன்னால ஸ்வீட்டு செய்ய முடியுமா சொல்லு. இல்லங்க, எனக்கு ரொம்ப சோர்வாதான் இருக்கு. ஆனா செஞ்சுதானே ஆகணும். நீ கஷ்டப்படாதம்மா, நான் செய்யற அந்த லட்டுவ. வேணாம்மா, ஏற்கனவே நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்ன. நீ எக்ஸாமுக்கு நல்லா படிப்போ. இப்படி கல்யாணி கஷ்டப்பட்டுக்கிட்டே நல்லா தூங்கிட்டா. அம்மா துர்கம்மா, நீதான் எங்களுக்கு துணை. கல்யாணியோட ஆரோக்கியத்தை சரி செய்யுமா. இப்படி எல்லாருமே அங்க தூங்கிட்டு இருக்கும்போது அங்க துர்கா தேவியே பிரத்யக்ஷமானாங்க. என் குழந்தைங்க கஷ்டத்துல இருக்கிறத என்னால எப்பவும் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு நான் இப்போ உதவி செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு துர்கா தேவியே மொத்தம் 10 கிலோ லட்டுவையும் செஞ்சாங்க. அந்த லட்டுங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட கல்யாணியோட குடும்பத்தில இருந்து யாருமே எழுந்துக்கல. அப்போ துர்கா தேவி கல்யாணியோட உருவத்துக்கே மாறி லட்டுங்களை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா, இந்தாங்க நீங்க கேட்ட லட்டு. ரொம்ப நன்றி கல்யாணி, நான் இந்த ஸ்வீட்டுக்கான பணத்தை சாயந்தரம் பூஜை முடிஞ்சதும் தரேன். சரிங்க லக்ஷ்மி. இப்ப என்னோட வேலை முடிஞ்சது அப்படின்னு துர்கா தேவி அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. சாயந்தரம் லக்ஷ்மி பணத்தை எடுத்துக்கிட்டு கல்யாணியோட வீட்டுக்கு போனா. கல்யாணி, கல்யாணி. ஹா லக்ஷ்மி அம்மாவா, நீங்களா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ எதுக்கு, முதல்ல இந்த பணத்தை வாங்கிக்கோ. ஹா பணமா, எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? இந்த பணம் நீ லட்டு கொடுத்ததுக்கு. அப்படியா, நான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கவே இல்லையே. என்ன விளையாட்டு காட்டுறியா? நீதானே காலையிலேயே வீட்டுக்கு வந்து லட்டுங்களை கொடுத்த. இன்னைக்கு உன் முகம் பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹா என்னங்க இது அதிசயம், நான் எங்கெங்க லட்டு செஞ்சேன், நான் எங்கெங்க அவங்க வீட்டுக்கு போய் டெலிவரி கொடுத்தேன். உனக்கு இன்னுமா புரியல, உன்னோட உருவத்துல அந்த துர்கா தேவிய வந்து லட்டு செஞ்சு லக்ஷ்மி அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆமா அம்மா, லக்ஷ்மி அம்மா சொன்னாங்கல்ல உங்க முகம் பிரகாசமா இருந்துச்சுன்னு. அம்மா துர்கம்மா, உனக்கு ரொம்ப நன்றி தாயே, கஷ்ட நேரத்துல வந்து என்னையும் என் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டதுக்கு.